அக்பருங்கிற சிங்கத்துக்கும் சீதாங்கிற சிங்கத்துக்கும் நீங்க பேரை மாத்துங்க இது நாடு முழுக்க வாதிக்கக்கூடிய பிரச்சனையா மாறி இருக்கு பாஜக பத்தி பேசுகிற போது பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் அது என்ன பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் எப்படி சிபிஐயோ ஈடியோ பிஜேபி ஆற்றல் வீட்டு கதவை தட்ட முடியும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா இந்தியாவிலேயே நீங்க வேலைக்காக இடம் பெயர்கிற மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் ஜாப் அந்த பட்டியலில் இருக்கிற முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் வணக்கம் இது தீக்கதிர் நியூஸ் அண்ட் வியூஸ் விவாதிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில் ஆனால் கல்கத்தாவில் ஒரு தேசிய உயிரியல் பூங்காவில் ரெண்டு சிங்கங்களுக்கு பேர் வச்சிருக்கிறது பிரச்சனையாக மாறி இருக்கு ஆண் சிங்கத்தோட பேர் அக்பர் பெண் சிங்கத்தோட பேர் சீதா அதுபடி சீதாங்கிற பெண் சிங்கத்தை அக்பருங்கிற ஆண் சிங்கத்தோடு நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு வேலையில்லாத யாரோ நீதிமன்றத்துடைய கதவை தட்டியிருக்காரு நீதிமன்றமும் வேலை மெனக்கெட்டு அது விசாரிச்சு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அக்பருங்கிற சிங்கத்துக்கும் சீத்தாங்கிற சிங்கத்துக்கும் நீங்கள் பேரை மாற்றுங்க இது நாடு முழுக்க விவாதிக்கக்கூடிய பிரச்சனையாக மாறியிருக்கு சமூக ஊடகத்துல ரொம்ப வைரலாகிருக்கு சோசியல் மீடியாவில் ஒருத்தர் எழுதுறாரு பேசாமல் ஆண் சிங்கத்துக்கும் மோடின்னு பேர் வச்சிருங்க அதுவே வெளிநாட்டுக்கு போயிடும் இன்னொருத்தர் எழுதுறாரு மோடி தான் ராமரை கொண்டு போய் அயோத்தியில் வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணாரு சீதாங்கர சிங்கத்தை அவ்வளோ அனுப்பிச்சுருங்க அவர் கூட்டு போய் ராமரோடு சேர்த்துருவாரு சிங்கம் தப்பிச்சுக்கும் ஒருவேளை சிங்கம் தப்பிக்கலனா நாடு தப்பிச்சுக்கும் அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு காமெடியாக இந்த நியூஸ் என்பது இருக்கு இன்னொரு ஊடகம் என்ன எழுதுது பாஜக பற்றி பேசுகிற போது பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் அது என்ன பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் மசில் பவரை காமிச்சு அரசியல் நடத்துறது சத்யபால் மாலிக் அவர் யார் காஷ்மீருடைய முன்னாள் கவர்னர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய வீட்டு கதவை சிபிஐ தட்டியிருக்கு பொதுவாக கவர்னர் கிட்டத்தட்ட பிஜேபி ஆளாக தான் இருப்பாங்க எப்படி சிபிஐயோ ஈடியோ பிஜேபி ஆற்றல் வீட்டு கதவை தட்ட முடியும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னால் சத்யபால் மாலிக் அண்மை காலமாக பாஜகவை விமர்சித்து மோடியை விமர்சித்து ஊடகங்கள் பேசிகிட்டே இருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார் புல்வாமா தாக்குதலில் மிகப்பெரிய பாதிப்பு இந்திய இராணுவத்துக்கு உருவாகும் எனக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டது மோடி தான் அப்படின்னு சொன்னார் நான் காஷ்மீரில் கவர்னராக இருக்கிற போது காலையில் பல்லு கூட விளக்கல என் வீட்டு கதவை ஒருத்தர் வந்து தட்டார் அவர் யாருன்னா ஆர்எஸ்எஸ் ஆதார் ராம் மாதவ் என்ன கோரிக்கையோடு வந்தார் காஷ்மீரில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய ஒரு இன்சூரன்ஸு பாலிசியை போட சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு கோடி ரூபா பணம் கிடைக்கும் இதெல்லாம் ஊடகத்தில் சொல்லிகிட்டே இருக்கார் இதெல்லாம் ஊடகத்தில் சொல்லிகிட்டே இருக்கிற தான் இன்றைக்கி சிபிஐ கவர்னர் வீட்டு கதவை போய் தட்டுறாங்க டெல்லியினுடைய அமைச்சர் பெண் அமைச்சர் அவங்க பேர் வந்து அதிஷி மர்லீனா இன்றைக்கி ஊடகத்தில் பேசியிருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸோட டெல்லியில் பஞ்சாபில் ஹரியானாவில் எல்லா மாநிலங்களையும் தேர்தல் உடன்பாடு உருவாயிருக்கு இந்த தேர்தல் உடன்பாடை உடனே ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணலைன்னா என்ன நடக்கும் முதல்வர் கேஜ்ரிவால் வீட்டுக்கு வந்து சிபிஐ வரும் அப்படி இல்லாட்டி இடி வரும் மூணு அல்லது நாலு நாடுக்குள்ளே நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவோம் என்று மிரட்டுறாங்க அப்படின்னு டெல்லியினுடைய பெண் அமைச்சர் சொல்றாங்க இதையெல்லாம் எழுதுகிற அந்த ஊடகம் என்ன எழுதுனா இவங்க வந்து பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் என்று எழுதுறாங்க சண்டிகர் தேர்தல் தில்லுமுள்ளு தேர்தல் சண்டிகர் மேயருக்கு ஒரு தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இருபது வாக்குகள் வாங்கியிருக்கு ஆம் ஆத்மிக்கு பதிமூணு வாக்குகள் காங்கிரஸுக்கு ஏழு வாக்குகள் மெஜாரிட்டி ஆனால் அந்த தேர்தலை நடத்தின அதிகாரி ஒரு கேமரா ஓடிட்டுருக்கிறது கூட தெரியாமல் எட்டு வாக்குச்சீட்டுகளை திருத்துறாரு திருத்தி பதினாறு வாக்குகளை பாஜக பெற்றது தான் வெற்றி பெற்றாங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி பனிரெண்டு வாக்குகள் தான் வாங்குச்சுன்னு ஒரு தீர்ப்பை அவராகவே சொல்கிறாரு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தப்பு செய்கிறவங்களை பெல்ட்டை கழட்டி அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு அவர் மேலே நீங்கள் கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும் ஐபிசி த்ரீ ஃபார்ட்டி செக்ஷனில் நீங்கள் கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஒரு தில்லுமுள்ளு தேர்தல் இன்னைக்கு சண்டிகாரில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நடத்த நடத்தப்பட்டிருக்கு இந்த ஐபிசி முந்நூத்தி நாற்பது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நம்பர் ஞாபகத்துக்கு வருது மோடி தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கிற முந்நூத்தி எழுபது அது என்ன மேஜிக் நம்பர் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் முந்நூற்றி எழுபது இடங்களில் பாஜக ஜெயிக்கணும்னு பேசிட்டே இருக்காரு ஒரு சண்டிகர் தேர்தலையே இவங்களால் நேர்மையை நடத்த முடியலன்னு சொன்னால் முந்நூற்றி எழுபதுங்கிற மேஜிக் நம்பர் மோடி சொல்லிகிட்டே இருக்காருன்னா நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி உருவாகிருக்கிறது அயோத்தி ராமருக்கு ஆலயம் திறந்துட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க அயோத்தியில் நாங்கள் ரோடு போட்டுட்டோம் விமான நிலையம் கட்டிட்டோம் நகரமே வேறு மாதிரி மாறி இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது என்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் ரயில் நிலையத்தில் எடுக்கப்பட்ட இன்னொரு புகைப்படம் அண்மையில் வைரல் ஆகிருக்கு அது என்ன புகைப்படம் அண்மையில் உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தில் அறுபத்தி ஏழாயிரம் கான்ஸ்டபுள் பணியிடங்களுக்கான ஒரு தேர்வு நடந்திருக்கு அதில் பங்கேற்றவங்க எத்தனை பேர் தெரியுமா நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் அறுபத்தி ஏழு கான்ஸ்டபுள் பணியிடங்களுக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் வர்றாங்கன்னா அந்த மாநிலத்துடைய வேலை இல்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்கு இந்தியாவிலேயே நீங்கள் வேலைக்காக இடம் பெயர்கிற மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் ஜாப் அந்த பட்டியலில் இருக்கிற முதல் மாநிலம் உத்திரப்பிரதேசம் அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கு ஐயா நீங்கள் அயோத்தியில் வரக்கூடிய கூட்டத்தை காமிக்காதீங்க கான்பூரில் வர்ற வேலையில்லாத பட்டாளம் என்கிற அந்த கூட்டத்தை நீங்கள் காமிங்க என்று சொல்ல வேண்டிய நிலைமை என்பது இருக்குது உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு அளிச்சிருக்கு அண்மையில் எலக்ட்ரோல் பாண்டு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன பெஞ்சு சொல்லியிருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்னாங்க நாங்கள் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம் வெளிப்படையாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஆகவே நாங்கள் கம்பெனி இருந்து டொனேஷன் வாங்கிக்கிறோம் ஆகவே தேர்தல் பத்திரம் கொண்டு வர்றோம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் நேர்மையாகவும் இல்லை வெளிப்படையாகவும் இல்லை இந்த ஆறு ஆண்டுகளில் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு விற்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களில் எண்பது சதவீதம் யாருக்கு போயிருக்கு பாஜகவிற்கு போயிருக்கு இந்த பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி தேர்தல் பத்திரங்களில் தொண்ணூற்றி மூணு சதவிகிதம் ஒரு கோடிக்கு அதிகமான வேல்யூ இருக்கிற எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்னா கொடுக்கிறவன் பூரம் பணக்காரன் வாங்கினவன் பூரம் பிஜேபி ஒன்றிய அரசு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன குடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் தானே என்று சொல்லாமல் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்போ நாடு வளர்கிறது என்று இவங்க சொல்வதற்கும் விக்சித் பாரத் என்று இவங்க சொல்றதற்கும் அந்த மோடியினுடைய வாக்குறுதி என்று சொல்வதற்கு பின்னால் மறைக்கப்பட்ட ஏராளமான உண்மைகள் இருக்குது ஊடகங்கள்ல பக்க பக்கமாக வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இந்த ஆட்சியினுடைய மோடியினுடைய பாஜகனுடைய இந்த மறைக்கப்பட்ட ரகசியங்களில் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நம்ம பார்க்கலாம் வணக்கம்